வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்திருக்க சினிமா அப்டேட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துலேருந்து மேக்கிங் வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டாரோட ஷேடோ தெரிகிற மாதிரி மாஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலரோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஜெயிலர் படத்து மூலமாக நெல்சன் கம்பேக் கொடுப்பாரான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நயன்தாராவோட பர்த்டே ஸ்பெஷலாக கனெக்ட் படத்தோட டீசர் வெளியாகிருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கவே த்ரில்லிங்காக இருக்கும் போல டீசர்லேயே மிரட்டியிருக்காங்க. இந்த படம் 95 மினிட்ஸ் தான், ஸோ இன்டர்வல் கிடையாது. இந்த படத்தை கேம் ஓவர், மாயா போன்ற படங்கள் எடுத்து அஸ்வின் விஷாலோட கட்டா குஸ்தி படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிகள் ரைட்ஸ் ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துல விஷ்ணு விஷாலுக்கு பேர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் செல்லையாவும் ராதேஷாம்க்கு மியூசிக் போட்ட ஜஸ்டின் பிரபாகரன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. கட்டா குஸ்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி இன்னையோட 50 நாள் ஆகுது. ரிலீஸ் ஆன 50 நாள்ல இந்த படம் 500 கோடி கிட்ட வசூல் செஞ்சிருக்கு. இதுக்காக 50வது நாள்னு போட்டு ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.